வெல்கம் டு அவர் சேனல் விஜய் இன் லவ் பை ட்ரிச்சி ஷேக். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. நல்லபடியாக கொண்டாடுங்க. வெடிகள் வெடிக்கும் பொழுது பார்த்து நிதானமாக வெடிங்க. குழந்தைகள் பக்கத்தில் இருக்கப்ப பார்த்து வெடி வெடிங்க. இதான் தீபாவளியை வந்து விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் கொண்டாடணும்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோவோட டைட்டில் வந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம், இந்த பொட்டைங்க முட்டை விடாமல் போகிறதுக்கு முட்டை விடாமல் நின்றுடுறது அதுக்கு என்ன காரணங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு புறாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற மீது, இல்லை ஒரு இடத்துல இருந்து நம்ம வாங்க மீது, அந்த புறா முட்டை விட்டு முட்டையில் படுத்துருக்கப்போ எடுத்துகிட்டு வரலாம், இல்லை குஞ்சு வச்சுருக்கு குஞ்சிக்கு தீனி அடிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் எடுக்கலாம். இல்லாமல் அவங்க ஜதை சேர்த்து ஒரு 10 நாள் 5 நாள் ஆகியிருக்கப்போ அந்த பொட்டையை எடுத்துகிட்டு வந்தோம்னா, அந்த பொட்டைக்கு வந்து அடுத்த இடத்துக்கு மாற்ற மீது அது கூடியிருந்த கரு வந்து அப்படியே நின்றுக்கும். அதுதான் கீழே அடித்தள்ளின மாதிரி நிற்கிறதுக்கு காரணம். எங்கேயுமே ஒரு புறா எடுக்க மீது ஜதை மேலே இருந்துச்சுன்னா, அந்த ஜதை என்ன கண்டிஷனில் இருக்கோ அதை பார்த்து எடுக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறையா பேர் இந்த மேலே செய்வாங்க. ஜதை மேலே அது ஒன்று ஒரு ஆணு முட்டைக்கு விரட்டிக்கிட்டு இருக்கும், அந்த ஸ்டேஜில் பொட்டையை எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க. அது மாதிரி எடுத்துகிட்டு வர புறா வந்து அந்த ஆணு முட்டைக்கு விரட்டாத வாசி அந்த புறாவோட முட்டை அப்படியே தங்கு முட்டையாகிருக்கும். லேடிஸுக்கு எப்படி நியூட்ரஸில் வந்து நீர்க்கட்டிகள்லாம் வந்துருச்சுன்னா, நீர்க்கட்டிகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்காது. அதன் அந்த இதை வந்து அந்த நீர்க்கட்டிகளை அகற்றினதுக்கு அப்புறமேலு தான் அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கும். இது சயின்டிஃபிக்காக ப்ரூஃபானது. இதே மாதிரி இந்த புறாங்களுக்கு வந்து கரு கூடிரும், ஆனால் முட்டை வைக்க முடியாமல் அது இருக்கிற ஸ்டேஜில் புறாவை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி மாதிரி இது ஒரு நீர்க்கட்டியாகவே புறாவுக்கு தங்கிடும். இதை வந்து நிறையா பேர் நினைக்கிறதும் இல்லை, அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, அந்த புறாவை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த நீர்க்கட்டியை அகற்றுறதுக்கு இப்போ நான் ஒரு மெடிசன் ரெடி பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் சக்ஸஸ் பண்ணலை. சக்ஸஸ் பண்ணால் அந்த மருந்தை நான் வந்து யூடியூப்பில் சொல்கிறேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இனி எடுக்க மீது பொட்டைகள் வந்து இப்படி முட்டைக்கு விரட்டிக்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் பெட்டைகளை வந்து வாங்காதீங்க. அந்த இடத்துல முட்டை விட்டதுக்கப்புறம் ரெண்டாவது முட்டையும் வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ பிரச்சனை இல்லாமல் அது அடுத்தாப்பில் முட்டை வைக்கும். நிறையா பேர் நினைக்கிறாங்க இது திருடு மேலே அப்படி வச்சிருது, அந்த லைனு திருடு அந்த மாதிரி அப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அது வந்து முட்டை வைக்கிறது குஞ்சு பொறிக்கிறதுலாம் இயற்கையான ஒன்று தான், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது ரீசன் வந்து இப்படி நம்ம கொண்டு வந்து வைக்கிறது தான். இன்னொரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கர்ப்பமாக இருக்க பெண்ணை வந்து வாக்கிங் போக சொல்லி சொல்லுவாங்க. 7வது 8வது மாதத்தில் வாக்கிங் கொடுக்குப்பாங்க. அதே மாதிரி தான் ஆணு முட்டைக்கு பொட்டையை விரட்டாத ஆணாக இருந்துச்சுன்னா அந்த பொட்டை முட்டை வைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அது விரட்ட விரட்ட அது நடக்க நடக்க அது அந்த எக்ஸசைஸில் தான் அது முட்டை வைக்கும். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு எங்கள் ஏஜ்டு ஆணு மேலே போடுறப்ப அது கேஜுக்குள்ளேயே இருந்தாலும் அந்த புறா கேஜுக்குள்ளேயே ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். ஆணு முட்டைக்கு விரட்டிக்கிட்டே இருக்கும் பொட்டையை. அது மாதிரி விரட்டாத ஆணுங்களில் பொட்டை போடுறப்ப அந்த பொட்டை வந்து நிறுத்தி வச்சு போ குஞ்சாக்காமல் அப்படியே கண்டினியூவாக அதை ஆகிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஆகும். மேக்சிமம் புறா வந்து முட்டைக்கு விரட்டுற ஆணுங்க மேலே தான் அந்த புறாங்க முட்டை வைக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பேஸில் தான் வந்து பிஜினை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணணும். இந்த ஃபார்மெட்டு தெரியாமல் எங்கேயோ ஒரு பொட்டை கிடைக்குது அது எப்படியோ இருக்குது அப்படின்னு அது என்னத்தில் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்து தான் எடுக்கணும். குஞ்சு மேலே இருந்தால் எடுத்துடலாம். குஞ்சு நல்லா வெளியே வர சைஸாக இருந்துச்சுன்னா இது ஆல்ரெடி அந்த அங்கே இருக்க ஆணில் ஜோடி சேர்ந்து முட்டைக்கு விரட்டுற ஸ்டேஜாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறத பார்த்து எடுத்தோம்னா நம்ம கொண்டு வந்தவுடனே ஒரு ஆண் மேலே போட்டு உடனே முட்டைக்கு விரட்ட வச்சு அது முட்டையை எடுத்துடணும். இல்லைனா இது மாதிரி தங்கு முட்டையை ஆயிடுச்சுனாவே அந்த புறா திருப்பி முட்டை வைக்க பல வருடங்கள் கூட ஆகும். அதோட அந்த நேர் அதை கட்டியிருக்க அந்த கருவை வந்து நம்ம கலைச்சி அதை வயிற்ற விட்டு எடுக்கணும். முன்னெல்லாம் வந்து நம்ம முட்டைக்கு விரட்டிக்கிட்டு இருக்க புறாவுக்கு இந்த ஆல்பம் தண்ணி ஊத மாட்டோம், ஏன்னா அதை அதெல்லாம் அதையும் பீச்சி எடுத்துருன்னு நினைப்போம்.
முன்னாடி அப்படி நடந்ததும் இருக்குது. அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்து அந்த ஃபஸ்ட்டு அது கருவை அதிலிருந்து எடுத்துட்டோம்னா அது அடுத்தாப்பில் முட்டை வைக்கும். இதே நேரத்தில் வந்து இந்த புறாங்களை அந்த அளவுக்கு பங்கிடுவாக நம்ம பார்த்து நோட் பண்ணி தான் ஒரு புறாவை எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் கோயம்புத்தூர் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அதில் ஒரு பரிசாலிக்க என்னை கடைசி நேரத்தில் கூப்பிட்டாங்க. நான் அந்த ஸ்டேஜில் உட்கார முடியல, அந்த மியூசிக்கோட எஃபெக்ட்னால உட்கார முடியாமல் நம்ம ஏறின உடனே கொஞ்சம் நேரத்தில் கீழே இறங்கிட்டேன் ஸ்டேஜை விட்டு. அங்கே 4 வருடமாக அந்த டோர்னமெண்ட்டு நடக்குது. 4 வருடமாகவும் சீஃப் கெஸ்ட்டாக அண்ணன் ஈரோடு கந்தசாமி அவர்களும் நெடுஞ்செழியன் அவர்களும் தான் போவாங்க. இந்த முறை தான் முதல் முறையாக அவங்க என்னைய ரெண்டு பேரும் கூப்பிட்ட வாசி நான் அவங்க கூட போயிருந்தேன். கமிட்டிலையும் கூப்பிட்ருந்தாங்க, இருந்தாலும் கூப்பிட்ருந்தாங்க, அதுக்காக நான் அங்கே போயிருந்தோம் அந்த ஃபங்க்ஷனில். அதில் ஒரு விஷயம் என்னைய ரொம்ப கவர்ந்துச்சு. என்ன விஷயம்னா, தீபக்னு ஒரு பையன் வந்து ஒரு 7-8 ப்ரைஸுக்கு மேலே அந்த ஒரு பையனே ஜில்லா ரேஸில் வாங்கினாப்புல. அந்த ஜில்லா ரேஸாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க ஊருக்குள்ளே நடந்த ரேஸாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டு எல்லா ரேஸ்லேயும் காமனாக வாங்கினது அவ்வளோ ப்ரைஸ் வாங்கினாப்புல. அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த பையன் வந்து அந்த தீபக்னுங்கிறவர் வந்து நிறையா ப்ரைஸ் வாங்கினாப்புல. அப்போ ஒரு விஷயத்தை நான் வந்து கவனித்தேன். சின்ன வயசு பையன், அவங்க குருநாதர் வந்து நல்லபடியாக ஹேண்டிலிங் பண்ணியிருந்திருக்காரு. அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த பையன்கிட்ட நல்லா தெரிஞ்சிச்சு. நிறையா ப்ரைஸ் வாங்கினாப்புல. அந்த ப்ரைஸ் வாங்குறாப்புலனா அந்த ஊரோட டோர்னமெண்ட்டோட நேச்சரையும் அந்த டோர்னமெண்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிற அந்த டெக்னாலஜியும் அவங்க குரு வழி வம்சமாக அதை போதிச்சுக்கிட்டு வராங்கன்னு தான் நினைக்கணும். அந்த மாதிரி அற்புதமாக அந்த பையனுக்கு வந்து நல்லா போதிச்சிருந்துருக்காங்க. அந்த பையனும் அந்த பையன் கூட சேர்ந்த ஜாக்கிகள்னு நிறைய சின்ன பசங்களாக இருந்தாங்க. அவங்க அவ்வளோ ப்ரைஸ் வாங்கினப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஏஜிலலாம் வந்து ப்ரைஸ் வாங்குறதே கஷ்டம், ஆனால் மோஸ்ட்லி ப்ரைஸ் அந்த பையன்களை வாங்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நிகழ்வை நான் இதில் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நான் இப்போ நிறைய ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போயிருக்கேன். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால் இவ்வளோ ப்ரைஸ் வாங்க முடியுமானுங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். அவங்க தொடர்ந்து இது மாதிரி அதிகமான பரிசுகள் வாங்கவும் அவங்க அந்த வம்சம் நல்லா விருத்தி அடையவும் நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதை நான் வந்து பாராட்டுறேன். அது மாதிரி தான் ஒருத்தரை தயார் பண்ணோம்னா கிளியராக எல்லாம் சொல்லி தயார்படுத்தணும். அவர் ஃபோட்டோவை நான் இருந்து கடைசி ப்ரைஸ் கொடுத்த அந்த ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அதில் அவங்களுக்கு குருநாதர்னு சொல்லி திரு குஞ்சான்னு ஒருத்தரை சொன்னாங்க. அவர்கிட்ட நான் பேசினேன், ஒரு முதல் முறை இப்போ தான் பார்த்தது, பேசினேன். அப்புறம் சரி அவரை பேட்டி கேட்கலான்னு சொல்லி கேட்டேன். அவர் ரொம்ப கூச்ச சுபாவமாக என்னால் பேட்டிலாம் கொடுக்க முடியாதுன்னு அப்படி சொன்னார். மேபி கூச்ச சுபாவமெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நான் வந்து கேலிகட் போயிருந்தப்போ மிஸ்டர் வினயன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க அண்ணன் 75 இயர்ஸ் ஓல்டு ஒருத்தர் இருந்தார். அவரை ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு நான் கூப்பிட்டேன். அவர் ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டேன், ஆயுசு குறைஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாப்புல. நான் செல்லை தூக்குனாவே ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு போய் பம்முனாப்புல. ஆனால் அவரே இப்போ அவங்க ஊர் உள்ளூர் சேனல் ஒன்றுக்கு வந்து பேட்டி கொடுக்குறப்ப அவர் ஃபுல் டைமும் உட்காந்துருக்காப்புல. உட்காந்து அந்த வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாப்புல அவரே, அவங்க அண்ணனை. அந்த பார்சாலிட்டி எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் மிஸ்டர் குஞ்சான் வந்து அந்த மாதிரி பார்சாலிட்டியாக இருந்திருக்க மாட்டாப்புல. இன்கேஸ் அவங்க இப்போ ஃபீல்டில் வந்து வின்னிங் பொசிஷனில் இருக்காங்க, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் வந்து அவங்க வந்து இந்த பேட்டி நமக்கு கொடுக்குறப்ப அந்த பறக்கிற சீக்ரெட் என்ன, புறாவோட சீக்ரெட் என்னன்னு ஏதாவது நம்ம கேள்வி கேட்போம், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும், அதுக்காக ஒரு வேளை அவாய்ட் பண்ணலாம். இன்கேஸ் எது எப்படி இருந்தாலும் இந்த வெற்றியை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். இதை வந்து அவங்க கண்டினியூவாக வின் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் புது சப்ஜெக்டோடு உங்களை பார்க்குறேன். ஆனால் இதோட டைட்டில் தீபாவளி ஸ்பெஷல் அல்ல, இது கோவை பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பெஷலும் அந்த புறா முட்டை வைக்காமல் போனதுக்கான ரீசனும் மட்டும்தான் இதோட டைட்டில். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த ரெண்டு ஃபோட்டோவையும் நான் மிடிலில் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா பின்னாடி நான் அதை லாஸ்ட்டு ஸ்டில்லாக அந்த ரெண்டு ஃபோட்டோவையும் கொண்டு வரேன். தேங்க்யூ.